Hi, good morning friends. I am Manikvel from Focus Academy, Chennai. இப்போ நீங்கள் ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ்க்கு உங்கள் குழந்தைங்களுக்கு எதனா பெட்டராக சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப வீடியோஸ் பார்ப்பீங்க, யூடியூப் நீங்கள் எங்கே தேடுவீங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஃபேக் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அதில் இருக்கும். சிலருக்கு வந்து அந்த சவுண்ட்ஸ் எப்படி ப்ராப்பராக சொல்லணும்னு தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே இங்கே இந்த வீடியோஸ் பார்த்து அவங்க அந்த சவுண்ட்ஸ் அப்லோட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக, காசு சம்பாதிக்கிறதுக்காக பண்ணுற வேலைகள் இது. பட்டு நாங்கள் வந்து பியூர்லி இந்த சர்வீஸ்க்காக பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் 10 இயர்ஸாக நான் இந்த கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். நான் முறைப்படி பெங்களூரில் போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு நான் அந்த கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஐ எம் எ ட்ரெயின்டு ஃபெசிலிட்டேட் இன் ஃபோனிக்ஸ் ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ். ஸோ அது வந்து எப்படி பண்ணணுன்றது நான் இப்போ சொல்கிற மாதிரி சில விஷயங்களுக்கு கிளியர் பண்ண போகிறேன். பாருங்கள், எவ்ரி வீடியோ நான் அப்லோட் பண்ணுறப்போ இது பேர் வால்யூம் 1, அதில் லெவல் என்ன லெவல்னு நீங்கள் கவனிங்க. ஸோ இதுக்கு மேலே வர எல்லா வீடியோஸும் வந்து நான் அப்படி அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ யூ ஷுட் ஜஸ்ட் நோட்டீஸ் திஸ் வால்யூம் 1, லெவல் 1. ஆல்ஃபபெட்ஸ் 26 இன் நம்பர்ஸ். இந்த சிம்பிள் இருக்குது பாருங்கள், இது இந்த சிம்பிள் தான் வந்து ஒரு பிரீவோட சிம்பிள். இது ஒன்றும் இல்லை, இந்த ஆல்ஃபபெட்ஸ் வந்து ரெண்டு நம்ம கிளாஸிஃபை பண்ணுங்கன்னா பபுள்ஸ் 5 கான்சனன்ட்ஸ். பபுள்ஸ் ஆர் நத்திங் பட் AEIO. த ரெஸ்ட் ஆஃப் த லெட்டர்ஸ் ஆர் நோன் அஸ் கான்சனன்ட்ஸ். ஸோ இப்போ இந்த சவுண்ட்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள், கவனமாக பாருங்கள், கவனமாக கேளுங்க. இந்த சவுண்ட்ஸை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா அந்த சவுண்ட்ஸ் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், ப்ராப்பர் சவுண்ட்ஸ் கற்றுக்கிட்டு அந்த சவுண்ட்ஸ் வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ எழுதுகிறப்போ அவங்க வந்து அந்த இது ப்ராப்ளம் இல்லாமல் ஒரு நல்ல சவுண்ட்ஸ் வர்றப்போ அவங்களுக்கு நல்ல வேர்டு எழுத முடியும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுத முடியும். அ பு கு டு ஏ கு ஹ இ ஜ செகண்ட் கு இல் இன் அ பு க்வா இர் இஸ் டு அ வு வா ஸ் யா ஸ். இதுதான் அந்த சவுண்ட்ஸ் வந்து, ஷார்ட் சவுண்ட்ஸ் இது. இந்த சவுண்ட்ஸும் லாங் சவுண்ட்ஸும் சேர்த்து நம்ம ஒரு வேர்டை ஃப்ரேம் பண்ணுறப்போ இது போல் வேர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். இப்போ பாருங்கள், நான் என்ன இங்கே பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கான்சனன்ட் எடுத்திருக்கேன், ஒரு 5 கான்சனன்ட் நான் இங்கே எடுத்திருக்கேன். இங்கே ஒரு 5 கான்சனன்ட் இந்த எண்டில் எடுத்திருக்கேன். இதுக்கு நடுவில் நான் என்ன பண்ணிருக்கேன், AEIOUன்னு சொல்லிட்டு இதை ஃபில் பண்ணியிருக்கேன் நான். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு வேர்டு வந்துச்சு, பேக் பெக் பிக் பாக் பக். இது வந்து ஒரு லாங் சவுண்டோட ஃப்ரேம். இப்போ நான் படிச்சுக்கிறது வந்து லாங் சவுண்ட். இதே நம்ம ஷார்ட் சவுண்ட்ஸில் எப்படி படிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேக் கு பேக், பு எ பே கு பெக், பு இ பி கு பிக், பு அபா கு பா, பு அபா கு பக். இப்போ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம சவுண்ட்ஸ் வச்சு குழந்தைங்க சொல்லிக் கொடுக்குறப்போ அவங்க டீச்சர்ஸோ பேரண்ட்ஸ் மேலே டிபெண்டன்ட் இல்லாமல் தன்னோட வேலைகளை தானே செய்துக்கிற ஒரு பழக்கம் வரும், குழந்தைங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், அவங்க